ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு டீப் நியூரான் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் எந்த எரர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஓஎல் வைல் ஸ்கேனிங் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்ற ஒரு எரர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இஓஎஃப் அப்படின்ற ஒரு எரர் பார்த்துருவோம், எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படின்ற ஒரு எரர் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எரர் என்னென்னா, எண்ட் ஆஃப் த லைன், இஓஎல் அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பைத்தானில் வரப்போகிற இதுவும் ஒரு எரர். என்னென்னா, பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரிங் வச்சு தான் வந்து பேசிக்காக வந்து ஃபாலோ ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்குக்கான ஒரு சீரீஸே வந்து போட்டிருக்கோம், ஒரு 3-4 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எண்ட் ஆஃப் த லைன் எங்கே எப்படி வந்து எரர் அடிக்க போகுது. மேக்ஸிமம் 95% பீப்புளுக்கு வந்து இந்த இஓஎல் வைல் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிக்க போகுது, ஓகேங்களா? இதுக்கு வந்து டோட்டலாக 3 ரீசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த 3 ரீசன்ஸில் நான் ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொல்லிடுறேன், கடைசி ரீசன் வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நானும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ரீசன்ஸ், வேறு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இருக்க போகிற காமன் ரீசன்ஸ் ஒரு 3 ரீசன்ஸ், இதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன், இதில் எதனால் வேறு அப்டேஷன், சப்போஸ் இந்த இஓஎல் வந்து வேறு எதனால் மிஸ் பண்ணால் வருமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். காமனாக இருக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் தான் எப்போ அடிக்க போகுது அப்படின்னா, ஒன்று வந்து மிஸ்ஸிங் கோட்ஸ். கோட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம பைத்தான் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி யூஸிங் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. கோட்ஸ்னால் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டினா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எரர் எங்கே அடிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இஓஎல் வைல் ஸ்கேனிங் லிட்ரல் அப்படின்ற ஒரு எரர் தான் வந்து அடிக்க போகுது, ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் வந்து ஸ்ட்ரிங் ஸ்பேனிங் மல்டிபிள் லைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கீங்க, இதில் வந்து நான் ஒரு லைன் இங்கே எழுதுகிறேன், அடுத்த லைன் நான் வந்து கீழே எழுத போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எரர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இதை அடிக்குது? என்னென்னா, நம்ம பார்த்துருப்போம் முன்னாடிலாம் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்தாவே அது வந்து ரன் ஆகணும், ஆனால் நெக்ஸ்ட் லைன் போகிறப்ப ஏன் ரன் ஆகலை, இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரன் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறேன், இப்போ அந்த டபுள் கொட்டேஷன் ஒன்று ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் அடிக்குன்னா, இஓஎல் வைல் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட், இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் த கொட்டேஷன், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணி பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒன்னொரு ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம்னா, இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கொட்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்மளோட இதில் என்ன சொல்லியிருந்தோம், தியரி பார்ட்டில் வந்து இஓஎல்ன்றது வந்து எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம இஓஎஃப்லேயும் பார்த்துருந்தோம், எண்ட் ஆஃப் த லைனில் கொடுக்குறப்போ ஒரு எரர் அடிச்சிச்சு, இல்லை எண்ட் ஆஃப் த லைனில் கொடுக்காதப்போ ஒரு எரர் அடிச்சிச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதே மாதிரி இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன், பாருங்கள் இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கொட்டேஷன் கொடுத்துட்டு சப்போஸ் எண்டுன்னப்போ நம்ம அந்த கொட்டேஷனோட க்ளோசிங் வச்சுக்கலாங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கொடுக்குறேன், அப்போயும் இன்வாலிட் சின்டாக்ஸ் தான் காட்டுது, ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ஒரு லைனோட எண்டை தான் எடுத்துக்குது. இப்போ இந்த லைனோட எண்டை தான் என்ன பண்ணிக்கும்னா, உங்களோட ப்ரோக்ராம் எடுத்துக்கும், இஓஎல் வைல் ஸ்கேனிங் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். அப்போ என்ன, நீங்கள் ஒரு விஷயம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு அரே எதுனாலும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, கடைசி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த எண்டில் மிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன அடிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஓஎல் வைல் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அடிக்க போகுது, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து என்டர் கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இஓஎஃப் அதே மாதிரி தான் இதுவும். சப்போஸ் இஓஎஃப் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதையும் பார்த்துருங்க. இஓஎஃப் மாதிரி தான் இதுவுமே வந்து, ஏன்னா இஓஎல்லும் வந்து கடைசியாக இருக்க போகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து எரர் வந்து அடிக்க போகுது. சப்போஸ் நம்ம இப்போ இங்கே மிஸ் பண்ணுறத இங்கே நான் எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன அடிக்கும்னா, எரர் வந்து அடிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இஓஎல் எரரோட ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணோம், மல்டிபிள் ஸ்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, மல்டிபிள் இடத்துல இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே இதை வந்து 2-3 லைனில் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் ரன் ஆகணும். என்னென்னா இங்கே வந்து கொடுத்துருக்கோம், சப்போஸ் நான் இதை வந்து ஒரே இதில் பண்ணுறேன், பாருங்கள் இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன், ரன் ஆகாது, எரர் அடிச்சிருச்சுங்கண்ணா, இஓஎல்
while scanning letters னு அடிச்சிருச்சு. சப்போஸ் நான் இதையே வந்து மேலே போட்டு ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா கீழே இது பண்ணணும், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கொட்டேஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குன்னா அகெயின் இங்கே ஒரு கொட்டேஷன், இங்கே ஒரு கொட்டேஷன், அகெயின் இங்கே ஒரு கொட்டேஷன், இங்கே ஒரு கொட்டேஷன். நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் போகிறீங்கன்றப்ப அது எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு கொட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஒரு லைன் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் வில் ரன், ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதோட மீனிங் என்னென்னா ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் இருக்குன்னா இது வந்து நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுற கொட்டேஷன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து எதனாலும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வெளியே வந்து, அதுக்கு வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கொட்டேஷன்ஸ் மார்க் இருக்கணும். ஒன் டூ, இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு விஷயம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரர் வந்து அடிக்காது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பைத்தானில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மட் எரர் வரும், அப்போ வந்து நீங்கள் ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து உங்களோட இதை வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததோட இது வந்து டிஃபர் ஆகும். இஓஎல் வைல் ஸ்கேனிங் லிட்டரஸ், நிறைய பேர் வந்து அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நார்மலாக வந்து நம்ம எதனால் ஒரு விஷயங்கள் கொடுக்குறோம், சப்போஸ் நம்ம எதனால் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக இது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் ரன் ஆகணும், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் இப்போ இந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் போடுறப்ப என்னென்னா அந்த பேக் ஸ்லாஷ் போடுறப்ப வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா? அந்த பேக் ஸ்லாஷ் போடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக் ஸ்லாஷ் ஷுட் ஃபாலோட் பை, ஓகேங்களா, ஃபாலோட் பை அ கேரக்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா அந்த பேக் ஸ்லாஷ் எப்பயுமே வந்து ஒரு கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா அது வந்து எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ரெண்டு மூணு லைன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோன்னா எரர் அடிக்குது, கரெக்டுங்களா? எரர் அடிக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபாலோட் பை அ கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்டேஷனுக்குள்ள ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்து நான் என்னன்ற ஒரு கேரக்டர் வைக்கிறேன். ஓகேங்களா? என்னன்ற ஒரு கேரக்டர் வைக்கிறேன், உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இதே இதில் நம்ம ஒய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்குது, மேலே ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மூணு பேக் ஸ்லாஷ், கரெக்டுங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பேக் ஸ்லாஷ் மட்டும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓகே இதே இருக்கட்டும். இப்போ நான் ரன் பண்ணால் எரர் அடிக்கும். எரர் எதில் அடிக்குதுன்னு பாருங்கள், ஒயில் வந்து அடிக்குது, கரெக்டுங்களா? ஒயில் வந்து எரர் அடிக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக் ஸ்லாஷை நான் ரிமூவ் பண்ணுறேன், இந்த பேக் ஸ்லாஷை நான் ரிமூவ் பண்ணுறேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு எரர் இல்லாமல் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன மீனிங், அது என்னவா எடுத்துக்குது, இது வந்து பேக் ஸ்லாஷு, இந்த பேக் ஸ்லாஷை ஒரு கேரக்டராக அது வந்து எடுத்துக்குது, ப்ரோக்ராம் வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்குது. நான் இப்போ மூணாவதாக கொடுக்குறப்ப என்னென்னா இது வந்து பேக் ஸ்லாஷாகவும் அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் அது தேடப்போகுது. ஆனால் கரஸ்பாண்டிங் கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சப்போஸ் கரஸ்பாண்டிங் கேரக்டர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இஓஎல் எரர் வந்து அடிக்க போகுது. ஓகேங்களா? சப்போஸ் நான் அந்த கரஸ்பாண்டிங் எரருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கொட்டேஷன் மார்க் கூட கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்னென்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், அந்த சிங்கிள் கொட்டேஷன் அது என்னவா எடுத்துக்கிச்சு, ஒரு கேரக்டராக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த இஓஎல் எரர் வந்து அடிக்கல. இதே நீங்கள் சரி டபுள் கொட்டேஷன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷன் ஒரு கேரக்டராக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக் ஸ்லாஷ் ஷுட் பி ஃபாலோட் வித் அ கேரக்டர். அது நீங்கள் என்ன கொடுத்தாலும், நீங்கள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தாலும் அதை கேரக்டராக எடுத்துக்கும், ஸ்ட்ரிங் அந்த கொட்டேஷனை கொடுத்தாலும் அதை இதாக எடுத்துக்க போகுது, என்னென்னா ஒரு கேரக்டராக எடுத்துக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட் சிம்பிள் கொடுத்தாலும் அது ரன் ஆக தான் போகுது. பாருங்கள், இந்த இடத்துல நான் அட் சிம்பிள் கொடுக்குறேன், ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த இஓஎல்ல ஒன்றும் நிறையா நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறேன்னா இதோட செகண்ட் வெர்ஷனாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இஓஎல் வைல்ஸ்
ஸ்கேனிங் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன எரர், ஏன் அதை அடிக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். வி திங்க் டிஃப்ரெண்ட், டீச் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆன்சர் டிஃப்ரெண்ட்.